எனக்கு விஜய் சேதுபதினா வாய்ஸ் வச்சு கிரியேட்டிவா பண்றாரு மடோன் அஸ்வினே, அது நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம கொஞ்சம் காமெடி கலந்து ஆக்ஷன் பண்றாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லதுண்ணா, நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாக்கலாம். சமூக அந்த அரசியல் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பயங்கரமா இருந்துச்சுனே யோகி பாபு செறிஞ்சுட்டாங்க. ஒரு இன்னுமே ஒருத்தன் கூட எஸ்கேவே கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. உண்மையிலே பட்டம் மாசுனே செம்மையா பண்ணிட்டாங்க. எடுத்துட்டாங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒண்ணு தோணும். அப்ப நம்ம ஹீரோ தானே நம்ம நினைப்போம், படத்துல வர கேரக்டர் நம்ம தான் நினைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தானே. மாவீரன் மாபெரும் வெற்றி. என்ன புதுசா இருந்துச்சு படத்துல? புதுசா வந்து ஒரு ஃபேண்டசி ஜானர்ல, அதனால சூப்பரா இருந்துச்சு படம். அந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும் நம்புறேன். சோ இந்த மாதிரியான காமிக் ஸ்டோரி சொல்லும்போது கரெக்ட்டா சொல்லணும், படத்துல புரிய வச்சிருக்காங்க. புரிய வச்சிருக்காங்க, ரொம்ப எதுமே காம்ப்ளிகேட்டட் பண்ணல. ரொம்ப ஒரு லே மேன் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக யதார்த்தமாக சூப்பர். ஃபஸ்ட்டு பாட்டு வந்து அந்த வந்த அந்த பாட்டு வரல, லோக்கல் சாங் சூப்பராக இருந்தது. சம்மர் டான்ஸ் ஜாலியாக போச்சு படம். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபன் இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி வைஸ் கொண்டு போயிட்டாங்க, லேக்லாம் ரொம்ப தெரில, சூப்பராக பண்ணிருக்காங்க. மெயினாக பிரின்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம இது வந்து பெஸ்ட்டு, அவர் ஒரு கம்பேக் ஃபிலிம் மாதிரி தான் கண்டிப்பாக. ஏன்னா அந்த ரோல் வந்து இது வரைக்கும் யாரும் நடிச்சது கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்க படம். கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியாக பார்க்கலாம். கண்டிப்பா பிடிச்சிருக்கு ப்ரோ, எனக்கு தளபதி ஃபேன் தான் நான். அது கத்தி எஸ்கே தான் பிடிக்கும். எப்படியோ ஃபர்ஸ்ட்லாம் மிஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்டா. மெயினாக சொல்ல போனால் எப்படி சைல்டெல்லாம் பிடிச்சிட்டாரு ப்ரோ அவரு. மெயினாக ஃபன்னாக இருக்கு ப்ரோ, அப்படியே நம்ம சின்ன கவுண்ட் தான், ஆனால் எல்லாருமே சிரிப்பாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் ஃபேமிலியாக. ஸோ படத்தில் வேலைக்காரனுக்கு அப்புறம் ஒரு அம்மா சென்டிமெண்ட்டோட இந்த படம் வந்துருக்கு. அம்மா சென்டிமெண்ட் கண்டிப்பாக இருக்குது, பட் ஆனால் எப்படி சொல்கிறது, இன்டெப்த்தாக பார்க்கும்போது சென்டிமெண்ட் இருக்குது தான். ஆனால் மெயினாக ஒரு ஸ்டோரி வைஸாக பார்த்தாலும் எந்த ரேஞ்சில் பார்த்தாலும் செம்ம ஸ்டோரி. ஆனால் இப்போது எப்படி சொல்ல சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ அந்த கட்டடம் பில்டிங் இருக்கா, அதில் வந்து பிரச்சனை இருக்குது, அதை வந்து அரசியலில் இருக்கவங்க பார்த்துக்க மாட்றாங்க. ஸோ அதை வந்து விஜய் சேதுபதி அண்ணா வாய்ஸ் மூலியமாக நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, இப்போ உங்களுக்கு தோணும் நம்ம எப்போ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அந்த மைண்டில் அவர் அங்கேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். அதான் டக்குன்னு மேலே பார்க்கறது, அது எல்லா ரோலுமே அதான். அதை சிவகார்த்திகேயன் நான் உணர்ந்து அதுபடி ஃபாலோ பண்ணி சூப்பராக முடிப்பாங்க. எல்லா விஷயமும் நல்லா இருந்தது ப்ரோ, எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். மிஷ்கின் வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. மியூசிக் பிஜிஎம் எல்லாம் நல்லா இருந்தது. சாங்ஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா நிறையா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதிதிக்கு கொஞ்சம் சீன்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி தான் ப்ரோ இருந்தது, ஆனால் அவங்க அவங்களோட இதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. முன்னாடியே எதிர்பார்ப்புலாம் வந்ததுனால அந்த படம் வந்துட்டு எந்த விதத்துலையும் ஏமாற்றல. மேடம் அஸ்வினோட ரைட்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. எஸ்கேவோட ஆக்டிங்கு, ஸ்டன்ட் கோரியோகிராஃபி, ஒரு இன்டர்வல் பிளாக்லாம் ஒன்று வரும், நம்ம எதிர்பார்க்கறத விட ஒரு அதிகமாகவே நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் சாரோட ஆக்டிங் வந்துட்டு அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக்காக பார்க்குறப்பவே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே படம் ஒரு கம்ப்ளீட் ஹோல் பேக்கேஜ் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் ப்ரோ வந்தேன். பார்ப்போம், ஒரு பிளாங்க் மைண்டோட வந்தேன். பார்க்குறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்குன்னு இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்லா இருந்தது. புதுசான சொல்ல முடியாது, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேரக்டர் கான்செப்ட், நல்லா இருந்தது. டிஃபரண்டா வேற லெவல் பண்ணாங்க. சிவகார்த்திகேயனே ஸ்பெஷல் தான்.